ஜி இருபது நாடுகள் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ள நிலையில் இதுகுறித்து விவாதிப்பதற்காக தில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது ஜி இருபது அமைப்புக்கு இந்தியா கடந்த ஒன்றாம் தேதி தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது அடுத்த ஓராண்டு காலத்திற்கு இந்தியா தலைமையில் முப்பத்தி இரண்டு பிரிவுகளில் இருநூறு நிகழ்ச்சிகளை நடத்த மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது இதையொட்டி தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மாலை ஐந்து மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தில் அடுத்த ஓர் ஜி இருபது அமைப்பு சார்பில் மேற்கொள்ளப்படும் நிகழ்ச்சிகள் குறித்தும் ஜி இருபது அமைப்புக்கு இந்தியா தலைமை வைப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் எடுத்துரைக்க உள்ளார் முன்னதாக ஜி இருபது அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டம் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நேற்று தொடங்கியது நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியனின் பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர் ஜி இருபதுக்கான இந்தியாவின் பிரதிநிதி அமிதாப் காந்த் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் ஒன்பது நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர் இந்த கூட்டம் காரணமாக சர்வதேச சுற்றுலா தலமாக உதய்பூர் மாறி வருவதாகவும் அவர்களை வழிநடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு புதுதில்லியில் நடைபெறவுள்ள ஜி இருபது உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட உள்ளது